ஆர்டர் ஆர்டர் கொலை செய்யப்பட்ட ஆத்மநாதனுக்கும் குற்றம் சாட்டப்பட்ட ராஜசேகருக்கும் தீராத பகை இருந்திருக்கிறது என்பது அரசாங்க வக்கீலின் வாதத்திலிருந்தும் சந்தர்ப்ப சாட்சியங்களிலிருந்தும் குற்றவாளியின் வாக்குமூலத்திலிருந்தும் இவர்தான் கொலை செய்தார் என்பது சந்தேகத்துக்கிடமின்றி தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் அதிகாரியே சட்டத்திற்கு புறம்பாக நடந்ததும் பாதுகாப்பு தர வேண்டிய பொறுப்பில் இருப்பவர் இப்படி ஒரு ஈவிரக்கமற்ற படுகொலையை செய்திருக்கிறார் என்பதையும் கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் கொல்லப்பட்டவர் ஒரு அரசியல் தலைவர் என்பதாலும் இனி பொதுவாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதாலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராஜசேகருக்கு அதிகபட்ச தண்டனையாக இபிகோ 302வது செக்ஷன் படி தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். சுட்டு கொண்டேங்கிறதுக்கு ஏதாவது சாட்சி இருக்காமா? சாட்சி இல்ல இல்ல. ஆதாரம் ஏதாவது இருக்கா? இல்ல. சாட்சி இல்லாம இந்த கேஸ்ல ஜெயிக்கவே முடியாதுமா? Vidya Venugopalan, having been appointed as a justice of the High Court at Madras. இன்று தமிழக உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளில் ஒருவராக பொறுப்பேற்று என்னுடைய மனசாட்சியின்படியும் சுய அறிவின்படியும் எந்தவித விருப்பு விருப்பின்றி என்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ. இந்த சந்தோஷமான நேரத்தில் என்னால ஒரு உண்மையை சொல்லாம இருக்க முடியல. 16 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு இன்சிடென்ட். நான் ஒரு வழக்கில் ஆஜரான. அந்த வழக்கில் அதுல குற்றவாளியான ஒரு பெரிய மனுஷன் தப்பிச்சிட்டார். சமீபத்தில் அதே பெரிய மனுஷன் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஆனா அந்த கொலையை செஞ்சது ஒரு போலீஸ் அதிகாரி தான் கேள்விப்பட்ட போது மனசுக்குள்ள கொஞ்சம் வேதனையாவே இருந்துச்சு. வேலையே பயிரமே. ஐயா, நீதிபதி ஆயிட்டாங்கன்னு பேப்பர்ல போட்டிருக்குது. வக்கீல் உட்கார வேண்டிய இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. 24 hours இறக்கிட்டானுங்களா? உனக்கு வழக்கம் போல விஷயமே தெரியாதா? செண்பகவல்லிக்கு வாதாடுறதுக்காக ஜட்ஜு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க. மிலாட், இது முடிஞ்சு போய் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு வழக்கு.
குற்றவாளியே குற்றத்தை ஒத்துக்கிட்டு தூக்கு தண்டனைக்கு தயாரா இருக்கார். அப்படி இருக்கும் போதே அவன் கொலையே செய்யலேன்னு இந்த அம்மா இந்த வழக்க மறுபரிசீலனை கொண்டு வந்திருக்காங்க. மனிதாபிமானத்தின் அடிப்படையில தான் இந்த வழக்கு மறுபரிசீலனைக்கு வந்திருக்கே தவிர ராஜசேகர் நிரபராஜா இருக்க கூடுமோ என்கிற சந்தேகத்தின் பேர்ல மறுபரிசீலனைக்கு வரல அப்படிங்கறத கோட்டாருக்கு மிக தெளிவாக நான் தெரியப்படுத்துகிறேன். எத்தனையோ கேசஸ்ல நிர்பந்தத்தின் காரணமா நிரபராதிகள் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டிருக்காங்க. அந்த கேஸ மறுபரிசீலனை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் விடுதலை ஆயிருக்காங்க. இதையும் இந்த கோர்ட் நிறைய தடவையே சந்திச்சிருக்கு. அவர் ஏன் குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு? உண்மையான கொலையாளி யார்? எதனால கொலை நடந்தது? இதையெல்லாம் ஆராயறதுக்காக தான் தகுந்த ஆதாரங்களோட இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். மிலாட், இந்த கேஸ் சம்பந்தமா சில சாட்சிகளை விசாரிக்கிறதுக்கு எனக்கு கோர்ட்டோட அனுமதி தேவை. எஸ் ப்ரோசீட். தேங்க் யூ. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. இது 10,000 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். சோ யூ ஆர் மிஸ்டர் செந்தில். ஆமா மிஸ்டர் செந்தில், இப்போ ஒரு புத்தகத்து மேல சத்தியம் பண்ணீங்களே, அது என்ன புத்தகம்னு உங்களுக்கு தெரியுமா? பாடறிய படிப்பறிய பள்ளிக்கூட நானறிய ஏடறிய. போதும் போதும், நல்லாவே பாடுறீங்க. ரொம்ப நன்றிமா. ஆனா இங்க வேண்டாம், தனியா மேடை போட்டு கச்சேரி வச்சுப்போம். அது இல்லங்க, நான் பொது கூட்டத்துல மக்களை இழுக்கிறதுக்காக இப்படி பாடுவேன். அப்படியே கோர்ட்டையும் என் பக்கம் இழுக்கலாம்னு பாடுறேன். பாட்டு நல்லா இல்லையா? ஐயா அசத்து நீங்க போங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு யார் தலைவர்? என்ன இப்படி கேக்குறீங்க? நீங்க பேப்பரே பாக்குறது இல்லையா? அனுதாப கூட்டத்திலே அறிவிச்சிட்டாங்களே நான் தான் தலைவர்னு. ஐ சி, அப்ப நீங்க தான் தலைவரா? கங்கிராச்சுலேஷன். ஒருவேளை மிஸ்டர் ஆத்மநாதன் உயிரோடு இருந்திருந்தா, மிஸ்டர் ஆத்மநாதன் உயிரோடு இருந்திருந்தா வந்திருக்க முடியாதே. அதனாலதான் அவர் அப்படியே கொலை பண்ணிட்டீங்களா? ஐயோ தாய்க்குழம, என்ன இப்படி கேக்குறீங்க ஐயா? அப்படின்னா இவர் தான் ஆத்மநாதனை கொலை பண்ணிருப்பாருன்னு சொல்றீங்க? ஐயா நீங்களே இப்படி சொல்றீங்களே, சத்தியமான நிரபராதி. பொதுக்குழு கூடுற நேரத்துல இப்படி போயெல்லாம் கிளப்பிட்டீங்களே, செயற்குழுல கூட என்ன சேர்க்க மாட்டாங்களே. சோ மிஸ்டர் செந்தில், மிஸ்டர் ஆத்மநாதனை நீங்க கொலை செய்யல. இப்ப இருக்கிற கட்சி மேல ஆணையா சொல்றேன், சத்தியமா நான் கொலை செய்யல. வேணும்னா அந்த புத்தகத்தை எடுத்து சொல்லுங்க, இன்னொரு தடவை சத்தியம் பண்ணி. இல்ல இல்ல, நான் உங்களை நம்புறேன். மிஸ்டர் செந்தில் அத பாருங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? மிஸ்டர் செந்தில், அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஐயோ தெரியுமே. எப்படி தெரியும்? ஒரு நாள் ராத்திரி, ஒரு நாள் ராத்திரி அருவாளோட. அருவாளோட? ஐயா கொஞ்சம் தண்ணி குடிக்க சொல்லுங்க, இந்த அம்மா மிரட்டுறாங்க. மிஸ்டர் செந்தில், கேட்ட கேள்விக்கு பதில், ஒரு நாள் ராத்திரி அருவாளோட? ஒரு நாள் ராத்திரி அருவாளோட. எங்க உன் தலைவர்? தன்னை மறந்து தூங்குறாரு. போய் எழுப்பு. எதுக்கு? நான் அவரை கொலை பண்ணணும். கொலை பண்ண போறியா? எதே கொலை பண்ண போறியா? அதுக்கு நான் எழுப்பணுமா? ஆமா, தூங்குறவரை கொலை பண்ணா தர்மம் இல்ல. எழுப்பி கொலை பண்றது மட்டும் தர்மங்கிறியா? அதுக்கு சொந்த விஷயம், நான் தலையது இல்ல. இப்ப நான் என்ன செய்யணும்? நட. நீ கத்தி எடுத்தா நடக்க முடியும். ஒண்ணுமே புரியலையே. இந்த பாருங்க, பிறந்ததுல இருந்து நான் ஜெயில இருந்து பழகிட்டேன். இந்த புதுசா வந்திருக்கானே ஒரு ஆளு, அதான் அந்த இன்சில. இன்சா? ஐயோ அந்த வந்திருக்காரு, அந்த சப் இன்ஸ்பெக்டர். அவர் என் பொழப்பிலே கை வச்சிட்டாரு. என்ன யாரும் கைது பண்ணக்கூடாதுன்னு எல்லா ஊருக்கும் சர்க்குலர் அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு சோத்துக்கு வழி இல்லாம பண்ணிட்டாரு. அப்படியா? ஐயா நான் உங்களை கொலை பண்ண வந்தேனே, ஒரே ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. நீங்க போன் பண்ணுங்க, அவங்க என்ன கைது பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு திங்கிறதுக்கு சோறும் தங்குறதுக்கு இடமும் கிடைக்கும். அவ்வளவுதானே? போங்கடா போங்கடா. ஏண்டா, என் தொகுதியில அனாதையா ஒரு பொண்ணு, அவ திங்கறதுக்கு சோறும் தங்கறதுக்கு இடமும் இந்த சமூகம் கொடுக்கல? இல்ல, ஒரு சிறைச்சாலை தான் கொடுக்குதா? ஆமா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த எம்பி பதவி எனக்கு அவசியமாடா? முதல்ல எரியற கொள்ளிய அணைக்கணடா. பசியில துடிக்கிற அந்த பொண்ணுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. ஆமா ரொம்ப பசிக்குது. பாப்பா நீ போய் கை கால் அலம்பிட்டு வா. குளிச்சிட்டே வரேன். அதுவும் சரிதான். டேய் நீ போய் நான் தேய்ச்சிக்கிற சோப்பு, நான் துவட்டிக்கிற டவல், நான் பூசிக்கிற பவுடர் எல்லாத்தையும் எடுத்து கொடு. வரும்போது வாசனையா வரட்டும். என்ன பாப்பா?
கற்பூர புத்தி கப்புன்னு புரிஞ்சுக்கிடுச்சு. சோப்பு டவல் ரெடி. மிஸ்டர் செந்திலோட சாட்சியப்படி ஆத்மநாதனோட பெட்ரூமுக்கு செண்பகவள்ளி போயிருக்காங்கிறது தெரிய வருது. பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். மிலார்ட், இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட செண்பகவள்ளிய என்னோட அடுத்த சாட்சியா விசாரணை பண்றதுக்கு எனக்கு அனுமதி வேணும். பிளீஸ் ப்ரொசீட். ஏமா, தலைவர் தான் உனக்காக அங்க ரூம்லயே காத்துட்டு இருந்தார்ல, அப்புறம் நீ ஏன் பாத்ரூம் வழியா தப்பிச்சு போன? தப்பு இல்ல அது? தப்பிச்சு போனது தப்பு இல்லம்மா, அவன் அன்னைக்கு கொல்லாம போனதுதான் தப்பு. அவரோட உயிரை குறி பாக்குற அளவுக்கு அவர் என்ன தவறு செஞ்சாரு? அவரோட சாவுக்கு தான் இந்த நாடே கண்ணீர் விடுதே. அன்னைக்கு என் அம்மாவை கற்பழிச்சத பாத்திருந்தா தண்ணீர் விட்டிருக்காது, காரி துப்பு இருக்கும். காப்பாத்து போன எங்க அப்பாவ என் கண் முன்னாலேயே துடிக்க துடிக்க சாகடிச்சான். நான் அழுத புறம்பட நானா அதை ஆயிட்டேங்கிறதுக்காக இல்ல. அண்ணன் தம்பி முகத்த தலை நம்புறது பாக்குறதுக்கே கூச்சப்படுற எங்க அம்மாவை. நடத்த கேட்டவன கதை கட்டினா எங்க அம்மா நடத்த கட்டத எங்க அப்பா பார்த்ததாகவும் ஆத்திரத்துல எங்க அம்மாவை கொண்டுட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் கோட்டை நம்ப வச்சு சட்டத்திலிருந்து தப்பிச்சுட்டான். எந்த சட்டத்தை அவன் ஏமாத்தினானோ அதே சட்டத்தை நானும் ஏமாத்தணுங்கிறதுக்காக தான் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல பத்து வருஷமா போலீஸ ஏமாத்தி நாடகம் ஆடினேன். அந்த நாடகத்துல நான் ஜெயிச்சும் காட்டினேன். இந்த என் வெற்றியில ஒரு பாவமும் அறியாத அந்த மனித தெய்வத்துக்கு எப்படி ஒரு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு நியாயமா இருந்திருந்தாலும் அந்த பாவத்தை நான் செஞ்சிருக்கவே மாட்டேன். சபாஷ், கதை ரொம்ப நல்லா இருக்கு. இத சினிமாவா எடுத்தா கண்டிப்பா சில்வர் ஜூப்ளி ஓடும். என்னம்மா இப்படி எல்லாம் சொல்லணும்னு வக்கீலம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அவங்க எப்பவுமே இப்படித்தான் வழக்கமா ஏதாவது ஜிக்ஜாக் பண்ணி கேஸ ஜெயிச்சிருவாங்க. ஆனா இந்த கேஸ்ல ஜெயிக்கவே முடியாது, அவ்வளவு கஷ்டம். இருக்கட்டும், எந்த ஜிக்ஜாகும் பண்ணாம இந்த கேஸ நான் ஜெயிச்சு காட்டுறேன். மிலாட், இந்த கேஸ மறுபரிசீலனை செய்யணும்னு நான் அனுமதி வாங்கியிருக்கேன். ஆத்மநாதனை இந்த பொண்ணு கொலை பண்ண இடத்து கூட்டிட்டு போறதுக்கு என கோர்ட்டோட பர்மிஷன் தேவை. பர்மிஷன் கிராண்டட். இந்த வழியா தான் உள்ள நுழைஞ்ச. ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள வந்தனா பாத்ரூம் கதவை சாவித்து வரது வழியா அவர் எங்க துப்பாக்கிய வைக்கிறாரு. எங்க சாவிய வைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு இங்கிருந்துதான் அந்த சாவி எடுத்தேன். இந்த பீரோவில் இருந்துதான் இந்த துப்பாக்கி எடுத்தேன். பின்னாடி தான் அவருக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன். பிறந்த நாள் விழா முடிஞ்சதும் அவர் வந்தாரு. இந்த இடத்துல நின்னுதான் அவரை நேருக்கு நேரா துப்பாக்கியால சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நடந்தது உங்ககிட்ட சொல்லிட்டேனே. மிலாட், இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. ராஜசேகர் தான் தான் இந்த கொலையை செஞ்சதாக சொன்னாரே ஒழிய எப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்போ இந்த கொலையை அவர் எப்படி செஞ்சிருப்பார்னு எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. செண்பகவள்ளி இவ்வளவு நேரம் நிரூபிச்சதுக்கு அப்புறம் கூட ராஜசேகர் தான் இந்த கொலையை செஞ்சிருப்பார் நீங்க வாதிக்கிறீங்களா? சமீபத்தில் நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன், அதுல மகாத்மா காந்தி வேஷம் போட்டு ஒருத்தர் நடிச்சார். அதுக்காக அவரை எல்லாரும் மகாத்மா காந்தின்னு ஏத்துக்க முடியுமா? ஏன், நேத்து ஒரு நாடகம் பார்த்தேன், அதுல சாக்ரட்டிஸ் அவத்தை நடிச்சாரு, அதனால அவர் சாக்ரட்டிஸ் ஆயிட முடியுமா? ராஜசேகர் மாதிரி இந்த பொண்ணு நடிச்சாங்கிறதுக்காக இவதான் ஆத்மா கொண்டான்னு சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? ஐ வாண்ட் மிலாட், இடம் விட்டு இடம் மாத்தின காரணத்துக்காகவும் ஒரு பொண்ணுக்கும் தனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்ன காரணத்துக்காகவும் ஆத்திரப்பட்டு மிஸ்டர் ராஜசேகர் மிஸ்டர் ஆத்மநாதனை கொலை பண்ணார்னு சொல்லும் போது அதை நம்பர் நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தன்னோட குடும்பத்தையே அழிச்சவன் தன் தாயின் மரணத்து மேல பழைய சுமத்திரமாங்கிற காரணத்துக்காக காத்திருந்து அந்த ஆத்மநாதனை இந்த செண்பகவள்ளி கொலை பண்ணான்னு சொல்லும் போது
அத மாத்திரம் இவர் ஏன் நம்ப மறுக்கிறாரு? இந்த அம்மா எந்த ஆதாரத்தை நிரூபிச்சிட்டாங்க அதை இந்த கோர்ட் நம்ப மறுத்துடுச்சு? இவர் ஆனர் திடீர்னு கொலை பண்ற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு துணிச்சல் இருக்கலாம். ஆனா just because my parents come from a downtrodden family, just because we don't belong to any so-called cream of society, that doesn't mean, and that doesn't mean I'm an illiterate, uneducated country girl, Mr. Public Prosecutor. I'm a law student from Madras University. I know not only IPC, but right up till CRPC, and I'm a first-class student. Enna, Mr. Public Prosecutor, appadi thagachu poi nindutinga? After all, a country girl, எப்படி லா ஸ்டூடெண்ட் ஆனா? மிலாட் அவளை படிக்க வச்சது நான் தான். நம்மள மாதிரி இருக்கிற வக்கீல் சமூகத்தால பாதிக்கப்பட்ட இவளுக்கு பரிகாரம் செய்யணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அதே கேஸ்ல தோத்து போன நானே இவளை எடுத்து வளர்த்தேன், படிக்க வச்சேன். நடுவுல என்ன விட்டு கொஞ்ச நாள் ஓடி போயிட்டா. எங்க போனான்னு எனக்கு அப்ப தெரியல. ஆனா அவ ஏன் போனான்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது. எல்லா வக்கீல்களுமே தன்னோட கட்சிக்காரங்க தான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக தான் ஆர்கி பண்ணுவாங்க. ஆனா நான் அதை செய்யலையே மிலாட். என்னோட கட்சிக்கார தான் கொலை செஞ்சிருக்கா, அவதான் குத்தவாளி, தயவு செஞ்சு அவளுக்கு தண்டனை கொடுங்கன்னு கேக்குறேன். இது நாணயத்தை நிரூபிக்கிற வியாபார ஸ்தலம் இல்ல, உண்மையை நிரூபிக்கிற நீதிமன்றம். இங்க சாட்சியங்கள் மட்டுமே செல்லுபடியாகும். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டா கொலை செய்யணுங்கிறீங்க? ஆதாரங்கள் மட்டும்தான் அவசியம்னா மிலாட், இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம எல்லாம் சட்டம் படிச்சு தொண்டை கிழிய இங்க வந்து ஆர்கியூவே பண்ண வேண்டாம். அதுக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்கூல் ஃபைனல் எஸ்எல்சி எஜுகேஷனே போதுமே. எத்தனையோ வழக்குகள்ல ஆதாரங்களை காட்டி ஜெயிச்ச இந்த அம்மா இந்த வழக்குல ஆதாரங்களே இல்லாம எங்க தோத்து போயிடுவோமோன்னு பயப்பாங்க. வித்யா வேணுகோபால் வாயில ரெண்டு விஷயங்களை சந்திச்சதே இல்ல மை டியர் ஃப்ரெண்ட். ஒன்னு பயம், இன்னொன்னு தோல்வி. மிலாட், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டுட்ட மாதிரி தகுந்த ஆதாரங்களோட மறுபடியும் இந்த கேஸ் நான் ஆஜராறு. பெர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ. நீங்க தான் ராசிபுரம் ரங்கநாயக்கியா? ஆமா. தட்ஸ் குட். கொலை செய்யப்பட்ட ஆத்மநாதருக்கும் உங்களுக்கும் எந்த விதத்துல தொடர்பு இருந்தது? அவர் கட்சி தலைவர், நான் கட்சி மகளிர் அணியோட தலைவி. கட்சியில உங்களை எலெக்ஷன் வச்சு தான் தேர்ந்தெடுத்தாங்களா? இல்ல, கட்சிக்கு ராத்திரி பகலா உழைச்சதுக்கு தலைவர் போட்ட பிச்சை. அது பாருங்க, அந்த டேபிள் மேல இருக்கு. அந்த கடிகாரத்தை நீங்க எங்கேயா பார்த்து நினைவிருக்கா? எங்க தலைவர் வீட்ல பாத்திருக்கேன். தலைவர் வீட்ல எங்க பாத்திருக்கீங்க? அவரோட படுக்கறையில. ஆக நீங்க தலைவரோட படுக்கறைக்கு போயிருக்கீங்களா? வந்து அவர் கூப்பிட்டா போவேன். உங்க தலைவர் கூப்பிட்டார்னா அவரோட படுக்கறை வரைக்கும் நீங்க போவீங்க? பதில் சொல்லுங்கம்மா. தலைவர் கூப்பிட்டார்னா எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நீங்க போவீங்களா? கணம் கோட்டார் அவர்களே, வக்கீலமா மறைந்த தலைவரோட பேருக்கு மாசு கற்பிக்கிறது மட்டும் இல்லாம என்னோட கற்புக்கும் களங்கம் உண்டாக்குறாங்க. பொது சேவை பண்றதுக்கு இடம் முக்கியம் இல்ல, என்னண்டா முக்கியம். Fair enough. மிஸ் ரங்கநாயகி, அந்த கடிகாரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அது ஒரு கடிகாரம்னு தெரியும். I see. வேற எதுவும் தெரியாது? தெரியாது. அந்த கடிகாரத்துக்குள்ள ஒரு கேமரா இருக்கு, அது தெரியுமா? இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. கரெக்டா 12 மணிக்கு சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்னா இணையுமே, அப்ப அந்த கடிகாரம் குக்குன்னு 12 முறை ஒலிக்கும். அதுவா அது தெரியுமா? எனக்கு தெரியாது. அந்த மாதிரி 12 முறை ஒலிக்கும் போது 12 தடவை வெளிச்சம் வரும். அது தெரியுமா? எனக்கு தெரியாது. அந்த மாதிரி 12 தடவை வெளிச்சம் வரும்போது அதுக்குள்ள இருக்கிற கேமரா படம் எடுக்குமே, அதுவாது தெரியுமா? அதுவும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரியாதுன்னு நீங்க போய் சொல்றீங்க. இல்ல, இல்லவே இல்ல. போய் போய். இட்ஸ் ஓகே மிஸ் ரங்கநாயகி, உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் உண்டா? கணம் நீதிபதி அவர்களே, ஒரு புனிதமான கட்சியை சேர்ந்து என்ன, அதுவும் ஒரு பெண்ண வக்கீலமா கூண்டில ஏத்தி கேவலப்படுத்துறாங்க. ஏமா உணர்ச்சி வசப்பட்டு தப்பா சொல்றீங்க? நான் உங்களை கேவலப்படுத்தவே இல்ல. அது போட்டோம். உங்க தலைவர் கட்சி பணி செஞ்சுட்டு அப்படியே டயர்டா அசதியில குடிச்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஆம்பளை, நீங்க பொம்பளை. நீங்க நிதானத்துல இருந்திருந்தா பாருங்க, இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் உங்களை மூணாவது ஒரு மனுஷன் போட்டோ எடுத்திருக்க முடியுமா? நீங்க தானே, நல்லா பாருங்க. இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? யார் கொடுத்தாங்க? கொடுங்க, நாங்களே பத்திரமா வச்சுக்கிறோம். யூ சீ திஸ் மை லார்ட். இந்த மாதிரி ஆயக்கணக்கான போட்டோக்களை மிஸ்டர் ஆத்மநாதரோட அந்தரங்க அறையிலேருந்து போலீஸோட உதவியோட நான் எடுத்திருக்கேன். கொலை
செய்யப்பட்ட மிஸ்டர் ஆத்மநாதன் பல அரசியல் தலைவர்களையும் அரசாங்க அதிகாரிகளையும் விருந்துங்கிற பேர்ல தன்னோட வீட்டு கழச்சி சந்தோஷத்துக்கு மேல்நாட்டு சாராயத்தையும் சல்லாபத்துக்கு இந்த பெண்ணையும் பயன்படுத்தி அவங்க தன் நில மறந்து மெய் மறந்து கிடக்கிற நேரத்துல அவங்கள பிளாக்மெயில் பண்றதுக்காக இந்த கேமராவில இந்த கடிகாரத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற கேமராவனால பல ஆங்கிள்ஸ்ல ஸ்டில்ஸ் எடுத்து அவங்கள மிரட்டி தன்னோட பதவியையும் அதிகாரத்தையும் நிலநாட்டிக்க பார்த்திருக்காரு இந்த உயர்ந்த செயலுக்கு அந்த கண்ணியமான கட்சியை சேர்ந்த இந்த மகா கணம் பொருந்திய ரங்கநாயகி அம்மாவும் உடந்தையா இருந்திருக்காங்க போய் போய் அப்செக்ஷன் யுவர் ஆனர் ஐ ஆல்சோ அப்செக்ட் இந்த அம்மா போய் சொல்றது மிலாட் மிஸ்டர் ஆத்மநாதன் கரெக்டா 12 மணிக்கு தான் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு அப்படி பார்த்தா மிஸ்டர் ஆத்மநாதன் இந்த செண்பகவள்ளி 12 மணிக்கு சுற்றிருந்தா அதான் அந்த கேமரா படம் எடுத்திருக்கணுமே அப்படி படம் எடுத்திருந்தா அதை கோர்ட்ல காமிச்சிருக்க வேண்டியதானே இத்தனை போட்டோக்களை காட்ட இந்த அம்மா அந்த எல்லாத்த மறைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல அந்த போட்டோ இருக்கிறது ரங்கநாயகி அம்மா கிட்ட அதை மறைச்சிருக்கிறது அவங்க தான் இல்ல நான் மறைக்கல நீங்க போய் சொல்றீங்க நீங்க மறைக்கலனா அந்த கேமராக்குள்ள இருந்த குறிப்பிட்ட அந்த போட்டோ மட்டும் எப்படி காணாம போச்சு அப்செக்ஷன் யுவர் ஆனர் என்ன அவமானப்படுத்தின அவளை தூக்குல இருந்து காப்பாத்தணும் நீ துடிக்கிறியா உன் அப்பா அம்மாவை அழிச்சதுக்காக நீ பழி வாங்கின அந்த துடிப்பு விலங்கு மாட்டி வீதியில இழுத்துட்டு போனானே எனக்கு இருக்காதா அவன் தூக்குல தொங்கணும் அத பார்த்து நான் சந்தோஷப்படணும் நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது என் உயிரை பணையம் வச்சாவது நான் அவரை காப்பாத்துவேன் சாவுக்கு துணிஞ்சிட்டவ மரியாதையா அந்த போட்டோவை கூட ராஜசேகர் உங்க மனசுல ஏதாவது ஆசைகள் இருந்தா சொல்லுங்க என் குழந்தைய பார்க்கணும் தர்மம் தெரியுமா எதிர்காலத்துல அவன் குழந்தை தர்மத்துக்கு கையேந்தி நிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த தர்மம் நிச்சயமா என் குழந்தைய காப்பாத்தும் நான் நம்புறேன்
தயவு செஞ்சு கொண்டுடுங்க. ஒரு பொண்ணு உதவி ஆக்கிற பாவத்தை ஒரு நாள் நான் செய்ய மாட்டேன். துரை, நான் சுமங்கலியா வாழ்றதும் விதவையா சாகுறதும் ஏன் விதி? அன்னைக்கு இதே ஜெயில நான் உங்களை பார்த்தப்ப ஒரு பொண்ணு அனாதியா இருக்கிறதே ஒரு பெரிய தண்டனைன்னு சொன்னீங்க. அந்த தண்டனை எனக்கு தொடரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த தாலியை என் கழுத்துல கட்டுங்க. இல்ல, அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை வெறும் சம்பிரதாயத்துக்கோ என்னை சமாதானப்படுத்துறதுக்கும் தானா? நான் உங்களை கட்டாயப்படுத்தல. என் மேல உங்களுக்கு அன்பு இல்லாம இருக்கலாம், என் மேலேயே ஒருத்தர் அனுதாபப்பட்டதுக்கு ஒரு அடையாளம் இருக்கட்டும் என்னதான் கேக்குறேன். எனக்காக உயிரும் தருவேன்னு சொன்னீங்களே, உங்களை உயிருக்கு உயிரா நினைக்கிற இவங்களை எனக்கு அம்மாவா தரக்கூடாதா? அந்த கொலையை செஞ்சது செண்பக வழிதான் கோட்ட நிரூபணாய் ராஜசேகர். ஒரு நிரபராதியை காப்பாத்துறதுக்காக குற்றவாளியே தர்ம யுத்தம் நடத்தினது இந்த உலக சரித்திரத்திலேயே இந்த பொண்ணா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன்.